எல்லோரும் வெல்கம் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் நியூ இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் இருக்கிற நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணும் அப்படின்றவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி அசோசியேட்டு இல்லை சூப்பர்வைசர் இருக்கீங்கன்னா உங்கள் கோச்சுக்கிட்ட கால் பண்ணி கேளுங்கள். அவங்க உங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அதர் தேன் தட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட மேலே வந்து நம்பர் இருக்கும், கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இன்ஃபர்மேஷன் டெய்லி பேசிஸில் கிடைக்கும். யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன், எப்படி நம்ம வந்து பிகேவ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டையர் 92 ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த புக்கு ஆடியோ லாஸ்ட்ல நான் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன், நான் எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள்கிட்ட ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ்க்கு என்னென்ன வந்து சூட் ஆகும், என்ன நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறப்ப நம்ம மைண்டில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தாட்ஸ் இருந்தாலும் ஈஸியாக நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ண, நமக்கு நம்ம பிஸ்னஸ்க்கு அந்த புக்கில் எதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேசுகிறோம். பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஒருத்தங்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் ஒன்றும் நிறையா நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம டிசைன், உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணு, இந்த இடம் என்ன இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஓ நீங்கள் அப்போ வந்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், அப்போ நம்ம கேட்கணும் இந்த ஊர் என்ன இந்த ஸ்டேஷன் என்ன அப்படின்னு கேட்குறோம்ல, அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கம்யூனிகேஷனாக வரத்துக்கு போகலாம். இது வந்துட்டு ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஸோ இது வந்து சார் அரியோ கிஷோர், உங்களை பார்த்தா கிஷோர் மாதிரி இருக்கேன் அப்படின்னோடனே அவங்க வந்து ஐ குட் நாட் ரிமெம்பர் அப்படின்னா உங்களை எனக்கு தெரியல யாரு. அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் கூட சாப்பிடும், உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் மாதிரியே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் எங்கள் கூட ஒர்க் பண்ணுற குழி. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நாங்கள் இது பண்ணுறோம், அந்த கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து மதுரையில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க, என்ன உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பான்டினியஸாக வருது அங்கே நீங்கள் சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளப் வந்துட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படி கூட நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூட்ரிஷன் கிளப் அப்படிலாம் கேள்விப்படுதில்ல, அப்படி அவங்க நியூட்ரிஷன் பற்றி தெரியாதா? இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து அதை பற்றி நம்ம ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட் அடைஞ்சேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் கிளப் பக்கத்தில் ஏதோ இருக்குன்னு தெரியும், நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட நம்புவாங்க. இந்த மாதிரி ஹோம் கிளப் உங்கள் வீடு தான் ஹோம் கிளப், உங்களுக்கு வந்து கிளப் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஹோம் கிளப் கூட நல்ல மாடல், வீட்டிலே கூட நீங்கள் நியூட்ரிஷன் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் கிளப் தான், அவங்க அட்ரஸ் கேட்க போகிறீங்க, அட்ரஸ் கேட்டுட்டு அப்படி அவங்களுக்கு தெரியாது இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வர வச்சு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கிளப் இருக்கிறதுனால என்ன ஹோம் கிளப்பாக இருக்கட்டும் எனி கிளப், நம்ம ஒரு கிளப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். அப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பண்ண அந்த ஃபுட் லைசன்ஸ் இருக்கும், நம்மகிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும், பிச் புக் இருக்கும், பிக்சர் இருக்கும்ல பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் புக், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளே கவுன்சிலிங் எடுக்கலாம். கவுன்சிலிங் எடுத்து பாருங்க இது மாதிரி என்னை வந்து ஃபுல்லாக அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க ஒரு நீட்டுக்காக வந்திருக்காங்க, அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, இப்போ நீங்கள் தான் இன்வைட் பண்ணீங்க, ஆமாம் சார் நான் தான் இன்வைட் பண்ணேன், ஸோ ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாடி அனலைஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி அனலைஸ் பண்ணுறது, பேராமீட்டர்ஸ் வந்து எக்ஸாக்டாக உங்கள் பாடி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத அது சொல்லும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். என்னங்கன்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் அவங்க போய் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிச் புக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ரை ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் சைஸ் வச்சு நீங்கள் பேக்கெட்ல எப்பயுமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீப்புள் வந்து அப்ரோச் பண்ணும். சரி இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து நல்ல கம்யூனிகேஷன் நல்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்க சொன்னால் வாங்கிப்பாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெரியும். ஃபஸ்ட்டு அவங்கள பேச வைக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன விஷயம், அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கான்வர்சேஷன் அவங்க பேச ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் வந்து நடுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டு பெப்பரு காரம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் சொல்லி இது மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஓகே அவங்க வந்து கம்ஃபர்டபிள் ஆகணும். ஓகே கம்பல்ஷன் கிடையாது, ஆனால் நீ வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தா ஏன்னா உங்க மாதிரி ஒரு பில்லியன் இந்த உலகத்தில் எனக்கு தெரியாது, நீ தான் கரெக்டாக எக்ஸாக்டாக நீ சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க நோ இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட், இந்த மாதிரி டேரக்ட் சொல்லிங்கன்னா நான் வந்து நிறைய கேள்விப்பட்டேன், நெகட்டிவாக சொன்னவங்க கூட இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணு
நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்றப்போ எல்லாமே பாருங்க, நம்ம ப்ரோக்ராம் பார்க்க வைக்கிறதுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து அந்த வேர்டிங்ஸ் தான் வந்து நம்ம அசம்பிள் பண்ணோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவங்க ஃபீட்பேக் ஸோ ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்ஷன் கிடையாது, நீ ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது, ஆனா நீ வந்து என்னோட ஃபீட்பேக் எனக்கு ஒரு 10 பேருக்கு நான் வாங்கினாதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட என்னோட இது வந்து யூஸ்ஃபுல் ஆகும், டெவலப் ஆகும் அப்படி கூட நீங்க சொல்லலாம் ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்ல நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருந்தா என்ன மெத்தட்ல சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங் பீப்புளா இருக்காங்க நம்ம ஏரியாவுக்கு தெரிஞ்சவங்க அந்த 25% இருக்கிறவங்க இது நம்ம ட்ரஸ்ட் சொல்றேன், நீங்க அந்த மாதிரி அசோசியேட் இதெல்லாம் நான் சொல்ல ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க, இங்க பக்கத்துல இதெல்லாம் இருக்கிறாங்க கோல் லீடு வார்ம் லீடு அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. நீங்க ஒருவேளை கோல் லீட்ல கூப்பிடுறீங்களோ இல்ல வார்ம் லீட்ல கூப்பிடுறீங்களோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா அதாவது அசட் வைஸ் லைபிலிட்டி சொல்லணும், அப்புறம் ஜாப் வைஸ் பிசினஸ் சொல்லணும், அந்த ஆர்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்ம் லீடா கோல் லீடான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும், இல்லைன்னா ஃப்ரெஷ் லீடா இருந்தா கூட அவங்களுக்கு அந்த ஆர்டர்ல நம்ம எஜுகேஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைன் பண்ணுவோம் கிடைக்கும் ரைட். அதே மாதிரி அசோசியேட் கீழே நம்ம ஒர்க் பண்ணி அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா 4 ஹவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், அவங்க கீழே அசோசியேட் பில்ட் பண்ணி கொடுக்கும், அப்போ அவங்களும் இன்கமெண்ட் பண்ணுவாங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். எப்பயுமே சரி இந்த இப்போ நாங்க ஆரம்பிச்சப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாதான் எங்களுக்கு வந்து ராயல்டி வரும், நாங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தோம் ஒரு 3000 அக்குமுலேட் ஆயிருந்தா தான் கொடுப்பாங்க. இப்போ சின்ன சின்ன பீப்புளுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800-600 பேருக்கு எவ்வளவு சின்ன மாறிச்சு பாரு, ஏன்னா அவங்களுக்கு இன்கம் காமிச்சாதான் பீப்புளுக்கு அந்த ட்ரஸ்ட் வரும் அப்படின்றத கம்பெனி வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப நம்ம எடுத்து வர அசோசியேட்டுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொன்னா நம்ம கூடயே இருப்பாங்க, ஏன்னா மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000-6000 வந்து நியூட்ரிஷனுக்காக அவங்க வந்து செலவு பண்றாங்க, ஃபேமிலிக்காக செலவு பண்றாங்க, இல்லை அவங்களுக்கு செலவு பண்றாங்க, ஏதோ ஒன்று அந்த 5000 அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம காமிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும், நாங்கள் வந்து கத்துக்கோங்க அப்படின்றது வந்துட்டு நம்ம சொல்லவே தேவை, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டைமோட வேல்யூ நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்க, இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நம்ம கூட டிராவல் பண்ணுவோம் சிம்பிள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேர்னிங் தான், உங்க ப்ரெசன்டேஷனா இருக்கும், உங்களுக்கு கத்துக் கொடுக்குறது டெய்லி டென்ஷன் ட்ரைவ் டூ பண்றீங்களா, அதுல நீங்க பண்ணி பண்ணி நீங்க வந்து எவ்வளவு டைம் நீங்க மீட்டிங்கோ இதுவோ நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரெசன்டேஷன்ல வந்து நம்ம ஒண்ணு சொல்லலாம் அப்படின்றப்ப அப்ப என்ன ஒண்ணா இன்னும் 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 மோர் மோர் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே நீங்க போறப்போ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நேச்சர் கத்துக்கும், நீங்க இதுக்காக நீங்க போய் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது பெஸ்ட், உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க டைம் மணி செலவு பண்றது வந்து பெஸ்ட், பட் இருந்தாலும் எல்லாமே நாலேஜ் நீங்க டிராவல் பண்றப்போ எப்படி வந்து பீப்பிள் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, வேற ஏதோ வந்து மூவி இதெல்லாம் கேட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வேல்யூபிள் டைம் மீதி பேர் சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்றதோட நீங்க உட்காந்து அப்சர்வ் பண்ணலாம், உங்க நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் வைடா இருக்கும், அதுக்கு நீங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இதுல என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து கரெக்டா நீங்க அந்த ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நீங்க ஓவரால் டெய்லி ப்ரெசன்டேஷன் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை சொல்லி 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 பழக பழக ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா உங்க ஸ்கில்ஸ் வந்து வளரும், ஸ்கில்ஸ் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ரொம்ப பேசாம கம்மியான ஓகே. ஸோ இதே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இது வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ இதெல்லாம் ஸோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்க்கு வந்துட்டு என்ன சூட் ஆகுமோ அது வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அடிஷனலாக அவங்க ரெண்டு விஷயம் அந்த ஃபோன்ல கான்வர்சேஷன் அப்போ அவங்க பேரை வந்து நீங்க இன்சிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க, நல்லா நாய்க்குட்டி எப்படி வந்துட்டு கூப்பிட்டா டக்குன்னு திரும்பி பார்த்து அது நல்லா இருந்தது, அது கூட நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணலாம், அவங்க பேரை வந்துட்டு இப்போ ஒரு உதாரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப யார்கிட்ட பேசிட்டேன் வளர் பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா கனிமொழி நீங்க சொல்லுங்க கனிமொழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க பேரை சொல்லி ஜெயந்தி இருக்காங்கன்னு ஜெயந்தி நீங்க சொல்லுங்க அப்படின்றது இந்த ஸ்டாடி நல்லா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களோட டைவர்ஷன்ஸ் ஏதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் அவுட் ஆஃப் த இது போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம வந்து ட்ராக்ல கொண்டு வரப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருங்க இருங்க ஜெயந்தி இருங்க. இந்த ப்ரோக்ராம்ல நிறைய கீ பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல ஸ்கிப் பண்ணிருப்பேன், ஏன் அப்படின்னா இது பர்சனலா சொல்லி கொடுக்குறப்பதான் வந்து புரியும், அதுல வந்து டவுட்ஸ் கேட்கணும், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் நியூவாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், ஆல்ரெடி இருக்கிற அசோசியேட் சூப்பர்வைசர்ஸ் உங்கள் கோச்சை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட், நான் டெய்லி பேசிஸில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன், உங்களுக்கு ஏதாவது வந்து தேவை இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, பாய்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.